ஒன்றே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிற மாற்றுத் தலைவர் அவர்களே, மின்சாரத்துறை பற்றி நான் அதிகமாக பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார். அதாவது வந்து திட்டங்களை கொடுப்பதன் மூலமாக எப்போது சிஏஜி ரிப்போர்ட் எல்லாம் பாராட்டி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். சிஏஜி ரிப்போர்ட் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதானிக்கு 7 ரூபாய்க்கு ஏன் கொடுத்தீர்கள் என்ற கேள்விதான் நாட்டு மக்கள் முன்னால் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் 5 ரூபாய்க்கு கொடுத்தார்கள், நீங்கள் ஏன் 7 ரூபாய்க்கு கொடுத்தீர்கள்? இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது தங்கமும் மணியுமாக மின்ன வேண்டிய வாரியம். பித்தளையுமாக மாறி போயிருந்ததற்கு யார் காரணம்? இது பேரீச்சம்பழம் கடைக்கு போனது யார் காரணம்? அந்த ஆட்சியாளருடைய பேர் இச்சைதான் காரணம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கடனில் 30-40% அளவுக்கு மின்சார வாரியத்துடன் கடன் ஏற்பட்டிருக்கு சொன்னால் இதற்கு கடந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு. இதை நிலக்கரி காணவில்லை, அதிகப்படியான விலையில் பேரவைத் தலைவர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். இவற்றை குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு ஆய்வுக்குழு அமர்த்தப்பட வேண்டும். ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார். 2013-18 சிஏஜி ரிப்போர்ட் பக்கம் 34 எடுத்து பார்க்க சொல்லுங்கள். நான் அவரை பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 2013-2018 வரை சிஏஜி ரிப்போர்ட் திட்டமிட்டு மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு யூனிட் கூட தயார் செய்வதற்கு கடந்த அரசு முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து படிக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி.